இப்போ இந்த சனியுடைய குறை, இந்த சனியோட பிரச்சனையை குறைக்கணும். இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் வேணும் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஏழரை சனி, ஏன்னா மூணு கட்டத்தில் ஏதோ ஒரு சனி பார்க்கும். இந்த ஏழரை சனியோட தாக்கம் குறையணுன்னா என்னால் திருநள்ளார் கோயில் போய் கும்பகோணம் போய் நான் இருந்து ரூம் போட்டு தங்கி குளித்து என்னால் முடியாதுங்க ஐயா. என் உடம்பில் அந்த சனியோட தாக்கம் இருக்கிறதுனால நிம்மதியாக தூங்க முடியல, கரெக்டான நேரத்தில் குளிக்க முடியல, போட்ட ட்ரெஸ்ஸுவே நான் போட்டிருக்கேன், என்ன நடக்குதுன்னே தெரியல, எனக்கு புத்தி பேதலஞ்சு இருக்குதுன்னு சொன்னார். அது காசும் இல்லைங்கிறார், நான் கொடுத்தாலும் இவர் போகிற மாதிரி இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, இவர் போயிட்டு வந்தார்னா அந்த பாயிண்ட்லேயாவது திருநள்ளார் நம்ப ஒளினா கூட ஒரு 1000 ரூபா பஸ்ஸு காசு கொடுத்துட்டு கோயில் கும்பிட்டு வாங்கினாலும் கொடுத்தவருக்கு ஒரு பலன் கிடைக்கினாலும் அவர் போக மாட்டேறார். சரி, இப்போ இதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, சனியோட வாகனம் யாருங்கம்மா? காக்கா எங்கெல்லாம் கூடு கட்டியிருக்குதோ அந்த மரத்தடியில் கொண்டு போய் நீ ஒரு 7 விளக்கு வச்சு இந்த மரத்தை நீ சுற்றி கும்பிடு, உன் மனசு மாறும்னு சொன்னேன். இப்போ ஒரு ஆளுக்கு சுற்றிட்டு இருக்கிறார் எப்படின்னு பாருங்க. சனி பகவான் எங்கே குடியிருக்கிறாருங்க? அவர் ஊடு கட்டி ப்ளஸ் கூடு கட்டி அந்த கூட்டில் மேலே வாழ்கிறாரு, அந்த மரம் தான் சாட்சியாக நிற்கிது, இவர் தான் சனி பகவான். நீ போய் ஒரு 7 தடவை வளமுறை சுற்றி வந்து ஒரு 7 மண் விளக்கு வச்சு நீ சாமி கும்பிட்டு ஒரு நேரம் தலகாணி வைக்காமல் அந்த மரத்தடியிலேயே உன்னை அறிஞ்சாமல் நீ தூங்கு, உனக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனது உனக்கே தெரியாது, அதுலேருந்து உன் மனசு மாறுன்னு ஆள் ரெடி ஆகிட்டாருங்க. எப்படி? ஆமாங்க, 7. ஏன்னா அந்த 7.5 நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த 7.5 ஏன் சொன்னீங்கன்னா சனி பகவான் திருநள்ளார் கோயிலில் 7:20 தான் அந்த சனியோட பிடித்த இடம், அந்த 7:20 தான் அந்த சேட்டலைட்டே விட்டு பார்த்துருக்காங்க, அது செயல்படலை. அந்த 7:20 சனி வந்து தெப்ப குளத்தில் உட்காந்தது, அதனால 7:20. இது எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி போட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த 7:20 அந்த 10 நிமிஷம் முன்னப்பினை இருந்ததுனால அந்த 7:20 சொல்லாமல் இது 7.5 வச்சுட்டாங்க. காலப்போக்கில் ஒரு சண்டை நடந்தவங்க வேறு அங்கே ஒரு 7.5 நடக்குதுங்கிறாங்க. எனக்குய்யா அது கோளாறு நடக்குதுங்கிறாங்க. கோளாறுன்னு என்ன? கோல் ப்ளஸ் 6 மடனா சண்டை, ஏதோ ஒரு கிரகம் அப்படி செயல்படுறதுனால கோளாறு. எல்லாமே பிரித்து வச்சுருக்காங்கல்ல. என்னங்கய்யா, அப்போது அந்த சனி பகவானுக்கு நான் சொன்னேன், ஐயா நான் இன்னும் சந்தனம் குங்குமம் எடுத்துகிட்டு போய் நீ அந்த மரத்துக்கு பொட்டு சந்தனம் வச்சு அதுக்கே விளக்கேற்றி காக்கா கூடு கட்டிக்கிற இடத்துல நீ வச்சு கும்பிடு, உனக்கு நல்லது நடக்கும் பாருன்னு. சிம்பிளாக பரிகாரம், அவர் மனசு மாறிச்சு. ஆனால் அங்கே போயிட்டு வந்தவங்க டயர்டாக இருப்பார், இவர் டயர்டாகலை. இன்னொரு விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு?